Frampton children, vanakkam. Naan Anbudanlkn. Ellaru eppadi irukkeenga? Safe irukkeenga thani? Okay. Nama pona episode la learn languages la Hindi Prathmic exam nudiya lessons paarthirukkom. Pona episode la nama paarthadhu hamara desh, nammudaiya country, adanudaiya lesson. சப்தார்த் மீனிங்ஸ் பார்த்துட்டோம். இன்றைக்கி வேறு இருக்கிற எக்ஸசைஸ் பார்ப்போம். விலோம் சப்த லிக்கியே. விலோம் சப்தனா ஆப்போசிட். உத்தர், உத்தர்னா ரெண்டு மீனிங் இருக்குது. நார்த்துன்னு ஒரு மீனிங், பதில்னு ஒரு மீனிங். ஆனால் நமக்கு இந்த லெசனில் கொடுத்துருக்கிறது நார்த். உத்தர் தட்சிண், உத்தர் பாரத் தட்சிண் பாரத். அசபிய, பண்பாடற்ற, நாகரிகமற்ற. சப்ய, பண்பாடு. குலாம், அடிமை. சுதந்திர, சுதந்திரமான. பூரப், கிழக்கு. பஷ்டிம், மேற்கு. பவித்ர, புண்ணியம். அப்பவித்ர, பவித்திரமில்லாத. இது மாதிரி நீங்கள் விலோம் சப்த எழுதணும். விலோம் சப்த அப்படின்னு கேட்டுட்டாவே இன்டூ மார்க் போட்டு தான் நீங்கள் ஆன்சர் எழுதணும். எக்ஸாமில் வந்தால் இந்த க்வெஸ்சனையும் எடுத்து இன்டூ மார்க் போட்டு அதனுடைய ஆன்சரையும் எழுதுங்க. 1, 2, 3 நம்பர் போட்டிங்கன்னா சம்டைம்ஸ் தப்பாயிடும், அதனால் அப்படி எழுதாதீங்க, மார்க் போடும். கோஷ்டக்சே சஹி சப்த சுங்க காலி ஜகஹே பரியே. கோஷ்டக் அப்படின்னா இந்த ப்ராக்கெட், ப்ராக்கெட்லேருந்து கரெக்டான ஆன்சர் எடுத்து இந்த பிளாங்க் ஃபில்லப் பண்ணுங்கள். ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் த சூட்டபிள் வேர்ட்ஸ் கிவன் இன் த ப்ராக்கெட். பாரத் தேஷ் தேஷை. நம்முடைய இந்தியா என்ன மாதிரி தேசம்? பவித்ர, ஒரு ஹோலி, புண்ணியமான தேசம். தட்சின் மே டேஷ் சாகர்கள். தெற்கில் என்ன கடல் இருக்குது? ஹிந்து மகாசாகர், இந்திய பெருங்கடல். தெற்கே நமக்கு இருக்கிறது இந்து மகா சமுத்திரம். பாரத் சன் டேஷ் மே ஆசாத் ஹுவா. நம் நாடு எப்பொழுது சுதந்திரம் அடைந்தது? பாரத் சன் 1947 மே ஆசாத் ஹுவா. 1947 சுதந்திரம் அடைந்தது. பாரத் கே லோக் டேஷ் பாஷாயே போல்தே ஹைன். இந்திய மக்கள் மொழிகள் பேசுகிறார்கள். எத்தனை மொழி? நிறைய கை, நிறைய மொழிகள் பேசுகிறார்கள். ஹமாரி அதிகார் டேஷ் கை, நம்முடைய உரிமை. நமக்கு நம் நாட்டில் சமான், எல்லாத்துக்குமே சமமான உரிமைகள் இருக்குது இல்லையா? சரி. வாக்கியோக்கோ மிலாயியே. மிலாயினா ஜோடினான்னா கரெக்டாக மேட்ச், மேட்ச் த சென்டென்சஸ். உத்தர்மே வடக்கு, பாரத் கே சம்ஸ்கிருதி இந்திய பண்பாடு, ஹமாரா தேஷ் மே நம் நாட்டில், ஹமாரா தேஷ் கா ராஷ்டிர ஜெண்டா, நம் நாட்டினுடைய தேசிய கொடி ஹமாரா தேஷ், நம் நாடு. இங்கே என்ன கொடுத்தாக்க? பிரஜாதாந்திரிக் தேஷ்கே. பிரஜாதாந்திரிக்னா டெமோக்ராட்டிக், ஜனநாயக. திரங்கா மூவர்ணம், ஹிமாலய பகாட இமயமலை. சபி தர்மம் ஜாத்தியம் கே லோக் ரத்தன், எல்லா மதம் ஜாதிகளையும் சேர்ந்த மக்கள் வச்சிருக்கிறார்கள். பகத் புராணிகை, ரொம்பவும் பழமையான. இப்போ இதிலிருந்து இது மேட்ச் பண்ணணும்னா நீங்கள் இதை எடுத்து நம்பர் கூட போட்டுக்கலாம். உத்தர் மே என்ன இருக்குது? ஹிமாலய பகாடுகள். வடக்கில் என்ன இருக்குது? ஹிமாலய பகாட். பாரத் கி சம்ஸ்கிருதி, நம்முடைய பண்பாடு பகத் புராணிகை, ரொம்பவுமே பழமையான ஒரு பண்பாடு, நாகரிகம். ஹமாரா தேஷ் மே சபி தர்மம் ஓ ஜாத்தியம் கோ லோக் ரக்தே ஹே, எல்லா விதமான மதங்களும் ஜாதிகளுமான மக்கள் வச்சிருக்கிறார்கள். ஹமாரே தேஷ் கே ராஷ்டிர ஜெண்டா, நம்முடைய தேசிய கொடி திரங்கா, மூவர்ண கொடி. ஹமாரா தேஷ் என்ன பண்ணலாம்? பிரஜாதாந்திரிக் தேஷ்கே, ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. இப்போ புரிஞ்சுதான்? இதை எடுத்து நம்பர் போடுங்க. இங்கே இந்த பக்கம் கொடுத்துருக்கிறத எடுத்து அப்படி இந்த பக்கம் நம்பர்ஸ் போட்டிங்கன்னா 5க்கு 5 மார்க் அப்படியே வந்துடும். சரி. பிரஷ்னோக்கா உத்தர் ஏக் ஏக் வாக்கியமே லிக்கியே. இங்கே இந்த உத்தருக்கு மீனிங் வந்து பதில்,
இங்கே அந்த உத்தருக்கு மீனிங் வந்து வடக்கு. இப்போ கேள்விகளுக்கான பதில் ஒரு ஒரு சென்டென்ஸில் எழுதுங்க. ஓகேவா? பாரத் கைசா தேஷ்கை, இந்தியா எந்த மாதிரி நாடு? பிரஜாதாந்திரிக் தேஷ்கை, ஒரு ஜனநாயக நாடு. இங்கேயே உங்களுக்கு அங்கேயே கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க, நீங்களே இந்த கொஸ்டின் பேப்பரில் பார்த்துக்கலாம் படிக்கும்போது. பாரத்கே பூரப்மே க்யா ஹை, இந்தியாவின் கிழக்கு பக்கத்தில் என்ன இருக்கிறது? பூரப்மே க்யா ஹை ஹிந்து மகாசாகர், கிழக்கில் ஹிந்து மகாசாகர். ஹமாரா தேஷ் கி சன்ஸ்கிருதி கைசி ஹை, நம் நாட்டினுடைய பண்பாடு எப்படி? பகத் புராணி ஹை. பாரத் கப் ஆசாத் ஹுவா, இந்தியா எப்பொழுது சுதந்திரம் அடைந்தது? பாரத் சன் 1947 மே ஆசாத் ஹுவா. ஹமாரா தேஷ் கின்கா குலாம் ரஹா, நம் நாடு யாருக்கு அடிமைப்பட்டு இருந்தது? ஹமாரா தேஷ் அங்கிரேஜன்கோ கே குலாம் ரஹா, ஆங்கிலேயர்களுக்கு நம்முடைய நாடு அடிமைப்பட்டு இருந்தது. சரி, அடுத்த லெசன் போலாமா? அடுத்த லெசன் வந்து பர்யாவரன். பர்யாவரன் அப்படின்னா என்வயான்மெண்ட், சுற்றுச்சூழல். சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை. நமக்கு எப்படி நம்ம உரிமையை கேட்குறோமோ அதே மாதிரி நமக்கு கடமைகளும் இருக்கு. ஹமாரி ஆஸ் பாஸ் தர தரக்கே ஜீவ் ஜந்துகை, நமக்கு அக்கம் பக்கத்தில் விதவிதமான ஜீவன்கள் வச்சுக்கிறாங்க, நாம் மட்டுமே இல்லை இல்லையா? நம்ம மக்கள் ஆடு மாடு நாய் நரி நிறைய பேர் இருக்காங்க, சகல விதமான ஜீவராசிகளும் இந்த உலகத்தில் வச்சுக்கிறாங்க, நம்ம வீட்டிலே அக்கம் பக்கம் பார்க்கலாம். பேடு பௌதே ஹை, நதி தாலாப் ஹை, பர்வத் சட்டான் ஹை, என்னென்ன இருக்குது? பேடு பௌதம், செடி கொடி மரம் இருக்குது. நதி தாலாப், நதிகளும் குளங்களும் குட்டைகளும் ஏரிகளும் இருக்குது. பர்வத் சட்டான், மலைகளும் பாறைகளும் நிறைய இருக்குது. ஏ சஜீபிஹை ஆர் நிர்ஜீபிஹை, ஒரு சில உயிரோடு இருப்பவை ஒரு சில உயிரற்றவை. உயிரற்றவைன்னு நம்ம சொல்கிறது வந்து சட்டான், பர்வத், மலைகள், அப்புறம் பாறைகளெல்லாம் உயிரற்றவை அப்படின்னு சொல்லலாம். பட் மரம் செடி கொடிக்கு உயிர் இருக்குது, அனிமல்ஸுக்கெல்லாம் உயிர். ஏக மாதிரி சாரும் ஊர் ஹைம், இது நம்முடைய நாலா பக்கமும் இருக்குது. ஹம் இன்கே பீச் மேகி ரத்தேகை, நாம் இவற்றின் நடுவில் தான் வசிக்கிறோம் இல்லையா? இதை இல்லாமல் நாம் வசிக்க முடியாது. அப்புறம் சப்சே பஹலி பாத் ஹை, இஸ்லியே இன் சப்கோ மிலாக்க எசப் ஹமாரே ஆவரண்கள், இதெல்லாம் நம்முடையன்னு சேர்ந்தது, இதெல்லாம் சேர்ந்துதான் ஹம் பரியாவரன் கர்த்தேகம், இதெல்லாம் சேர்ந்துதான் நாம் என்வயான்மெண்ட், சுற்றுச்சூழல் அப்படின்னு சொல்கிறோம். சப்சே பஹலி பாத்தே, எல்லாவற்றுக்கும் முதல்ல ஒரு விஷயம் என்னன்னா, ஹமாரா பரியாவரன் சாஃப் ரஹி ஸ்வச்ச ரஹித்தோ ஹம் நீரோகிரகா ரஹிங்கே, நாம் வந்து சுற்றுச்சூழலை சுத்தமாகவும் அப்புறம் ஆரோக்கியமாகவும் வச்சுட்டா, சுற்றுச்சூழல் சுத்தமாக இருந்தால் தான் நாம் சுத்தமாக இருக்கும். வீட்டை சுற்றியும் அழுக்கும் கந்தகாவும் கந்தாவும் அப்படியே சாக்கடை தண்ணி அழுக்கு குப்பை எல்லாத்தையும் அப்படியே வச்சுட்டு இருந்தோம்னா நமக்கு வந்து கண்டிப்பாக நோய்கள் வரும். ஒவ்வொருத்தரும் தங்கள் வீட்டை எப்படி சுத்தமாக வச்சுக்கிறாங்களோ அப்படி சுற்றுப்புறத்தையும் சுத்தமாக வச்சுக்கணும். நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் குப்பையை வீதியில் போடக்கூடாது, அதுக்கெல்லாம் இருக்கிற இடத்துல தான் போடணும். மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வேணும். நீரோ கிரகங்கியத்தோ சபி பிரகாக்கி உன்னத்தி கஷ்டத்தை, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. நோய் இல்லாமல் இருந்தால் தான் நமக்கு உன்னத்தி, நம்ம மேலும் மேலும் முன்னேறலாம். ஹமாரே கலி காவ் ஷஹர் அவர் தேஸ்
குடாதான் குடாதான் குடாதான்னா அப்படி நோய்களோடு இருக்கக்கூடாது. நம்ம வீடு தெருவு கிராமம் சிட்டி எதுவாக இருந்தாலும் அழுக்காகவும் சுகாதாரம் மட்டும் இருக்கக்கூடாது. ஹமே அப்படி கர் கலி கா ஷகர் தேஷ்கோ கந்தா நகிக்கிறதுனாக இது எல்லாம் நாம் அழுக்காக வச்சிக்கக்கூடாது. சாஃப் ரக்னாக எல்லாம் சுத்தமாக இருக்கணும். நம்ம வீடு, நம்ம சுற்றுப்புறத்தில் இருக்கிற இடம், தெரு, நம்ம கிராமம், நம்ம நகரம் எல்லாமே சுத்தமாக வச்சுக்க வேண்டியது நம்முடைய கடமை. நம்ம இதெல்லாம் சுத்தமாக வச்சுக்காம மற்றவங்கள தப்பு சொல்லி பிரயோஜனமே இல்லை. எல்லாத்துக்கும் கவர்மெண்ட்டில் அதை பண்ணல இதை பண்ணல அப்படின்னு நம்ம தப்பு சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது. தக்னிக்கி பிரகதி படி சீஜ்கள் கம்ப்யூட்டர் வந்து முன்னேற்றம் ரொம்பவும் பெருசாக இருக்குது. ஹம் மாண்டேகே நம்ம அதை ஒத்துக்கிறோம். மெஷினரிஸ் எல்லாம் நிறைய வந்தாச்சு. ஹமே தக்னிக்னா டெக்னிக்கல் விஷயம். ஹமே தியான் ரக்னா ஹக்கி வாயு பிரதூஷன், ஜல் பிரதூஷன், மிட்டி பிரதூஷன், வனோக்கி கட்டாயி வனோக்கி கட்டாயி ஆதி சே பச்சகர் ஹமே தக்னிக்கி பிரகதிக்கு ஓர் ஜானா ஹை. என்னென்ன பிரதூஷன்னா பொல்யூஷன்ஸ், எப்படி எப்படி நமக்கு பொல்யூஷன் வருது அப்படின்னா வாயு பிரதூஷன் அதாவது காற்றின் வர்ற பொல்யூஷன், ஜல் பிரதூஷன் தண்ணீரில் மிட்டி மண்ணில் வர்ற பொல்யூஷன், வனோக்கி கட்டாயி வனங்களையெல்லாம் அழித்து காடுகளையெல்லாம் அழித்து மரங்களையெல்லாம் வெட்டினா நமக்கு மழை கிடைக்காது, சுத்தம் கிடைக்காது, ஆக்சிஜன் கிடைக்காது. இது எல்லாமே நாம் காப்பாற்றி வச்சா தான் டெக்னிக்கு பிரகதிக்கு ஓர் ஜானக. இதெல்லாம் முடிச்சுட்டு தான் நம்ம டெக்னிக்கல் சைடு போகணும். ஹமே பிராக்கிருதிக் பர்யாவரன் கி ரக்ஷா கேலியே பொல்யூஷனெல்லாம் இல்லாமல் இருந்தால் தான் நம்ம டெக்னிக்கலாக முன்னேறினோம் அப்படின்னு நினச்சிக்கலாம். ஹமே பிராக்கிருதிக் பர்யாவரன் கி ரக்ஷா கேலியே சபத் லேனி சாஹி. நாம் சுற்றுச்சூழலை சுத்தமாக வச்சுக்கிறோம் அப்படின்னு சபதம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு இந்த லெசனில் சொல்லியிருக்காங்க இல்லையா. பர்யாவரன் கி ரக்ஷா கேலியே பௌலி பைக் பாலித்தீன் பேக் போலி பேக் பாலித்தீன் பேக் கா இத்தேமால் பந்த் கர் தேனா சாஹி. இந்த பிளாஸ்டிக் பேக் வந்து எத்தனை நாள் ஆனாலும் மண்ணில் மக்காது, அது நம்மளுடைய சுற்றுப்புறத்துக்கு ரொம்பவுமே கெடுதியான ஒன்று. எப்படியோ வளர்ந்துருச்சு, அதனுடைய உபயோகம்னு நினச்சி எல்லாரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ரொம்ப சீப்பாக இருக்குன்னு. ஆனால் அது நமக்கு ரொம்பவும் கெடுதலை விளைவிக்கும். பானி பிஜ்லி பெட்ரோல் டீசல் ஆதிக்கா உபயோக் பகத் கம் கர்னா சாஹே. இன்னும் என்னென்ன உபயோகத்தை குறைக்கணும் அப்படின்னா நமக்கு சொல்லியிருக்காங்க, பானி தண்ணியை வந்து அவசியமில்லாமல் அனாவசியமாக செலவழிக்கக்கூடாது. பிஜ்லி அதே மாதிரி மின்சாரம் வேஸ்ட்டாக வந்து ஃபேனு லைட்டு எல்லாத்தையும் நிறையா யூஸ் பண்ணக்கூடாது சிக்கனம். அதே மாதிரி பெட்ரோல் டீசல் இதில் எல்லாம் சிக்கனத்தை கடைப்பிடிக்கணும். பர்யாவரன் கி ரக்ஷாமே வர்ஷாதால் சம்ரக்ஷன் விருட்சாரோப்பன் கா மகத்தபூர்ண ஸ்தான்கள். இந்த சுற்றுச்சூழல் சுத்தத்தில் காப்பாற்றணும் அப்படின்னா வர்ஷா ஜல் சம்ரக்ஷன் அப்படின்னா மழை நீர் சேமிப்பு, மழை நமக்கு கிடைக்கும்போது அதை சேமித்து வச்சுக்கணும். விருட்சாரோப்பன் மரங்களை காப்பாற்றணும், அனாவசியமாக மரங்களை வெட்டக்கூடாது. பசுமை காப்போம் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதெல்லாம் நமக்கு ரொம்ப ஒரு பெரிய விஷயம். கச்சரம் கோ கூடா தான்மேகி ஜமா கர்னா சாஹி. குப்பை கூழங்களை அந்த குப்பை தொட்டியில் தான் நாம் போடணும். பர்யாவரன்
के चा भारे में जागरूकता पैदा करने के लिए हर साल 5 जून को विश्व पर्यावरण दिवस मनाया जाता है. இந்த மாதிரி சுற்றுச்சூழலை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காகவே உலக சுகாதார தினம் உலக சுகாதார தினம் என்று நம்ம ஜூன் 5ஆம் தேதியை கொண்டாடுகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது போல்சால் ஹிந்தி என்ன ஸ்போக்கன் லாங்குவேஜ். நம்ம ஸ்போக்கனும் கூட பார்த்துட்டே தான் வரோம். இப்போ மைம் ஆப் தும் ஹம் வே எல்லாம் பார்த்தோம். இப்போ அடுத்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது இது முக்கியமான ஒன்று. மைம் காமராஜ் ஹூம், நான் வந்து காமராஜ். மைம் காமராஜ் ஹூம், நான் காமராஜ். ஐ ஆம் காமராஜ், அதாவது என் பெயர் காமராஜ் அப்படிங்கிற மாதிரி மைம் காமராஜ். மைம் அபியந்தா ஹூம், மைம் அபியந்தா. அபியந்தான யாரு? இன்ஜினியர். நான் ஒரு பொறியாளர், ஐ ஆம் அன் இன்ஜினியர். ஓகேம்மா, இதெல்லாம் உங்களுக்கு டெய்லி ஸ்போக்கனில் வரும், இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஹம் கர்மச்சாரி ஹைம், ஹம் கர்மச்சாரி ஹைம், நாங்கள் பணியாளர்கள். வி ஆர் ஒர்க்கர்ஸ், கர்மச்சாரின்னா ஒர்க் பண்ணுறோம். ஹம் பாபு ஆர் கோபு ஹைம், நாங்கள் பாபு அண்ட் கோபு. வி ஆர் பாபு அண்ட் கோபு. எஹ் கோன் ஹை, இது யாரு? அது யாரு? அவள் யார்? ஹூஇஷி, பெண்ணாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் அவள் அவன் எல்லாத்துக்கும் பஃப் தான். ஹூஇஷி வ அமிதா ஹை, ப அமிதா, அவள் அமிதா. இப்போ அவளுடைய பேருக்கு பதிலாக அவள் அமிதா அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது எஹ் கோன் ஹை, இவன் யார்? எஹ் கொன் ஹை, இவன் யார்? ஹூ இஸ் ஹீ? ய நரேந்தர் ஹை, இவன் நரேந்தர். ய நரேந்திரன், ஹீ இஸ் நரேந்திரன். ய படை ஹை, ய படை, படையின்னு தச்சன், கார்பெண்டர். ஃபஸ்ட் லெசன்லேயே படித்தோம், இவன் ஒரு தச்சன், ஹீ இஸ் அ கார்பெண்டர். தே கொன் ஹைம், இங்கே ப்ளூரல் வந்ததுனால ஹைம் வந்துச்சு. வேர்க்கு ப்ளூரல் வே, அவன் அவள் அது, அதுக்கு ப்ளூரல் போட்டோம்னா வே. தே கொன் ஹைம், அவர்கள் யா? ஹூ ஆர் தே? தே சிவாஜி, அம்ருதா, ஆர் மீனா ஹை, அவங்க யாராருன்னா சிவானி, அம்ருதா, ஆர் மீனா ஹைம். ப்ளூரல் வந்தால் ஹை மேலே புள்ளி வச்சிடணும். கியா வே திலக் ஹை, என்ன அவங்க திலக்கா, திலக்கரா? இ திலக், அவர் திலக்கரா அப்படின்னு கேட்குறாங்க. கியா வந்தாவே இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ் க்வெஸ்சன்ஸ். கியா வே திலக் ஹை, என்ன அவர்கள் திலகரா அப்படின்னு இல்லை, அது ஆன்சர். இது வந்து கேட்குறது. இப்போ நம்ம என்னென்ன படித்தோம்? மைம் ஹம் ப அப்புறம் வே கியா, அப்புறம் க்வெஸ்சன் மார்க், இதெல்லாம் படிச்சிருக்கோம். இன்றைக்கிய போல்சால் ஹிந்தியில் ஸ்போக்கன் ஹிந்தியில் நல்லா படித்து எழுதி பாருங்கள். நம்ம மறுபடியும் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். என்னுடைய இந்த சேனல் அன்புடன் எஃப்கேஎன், எல்லோரும் நான் என்ன சொல்ல போகிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எக்ஸாம் அடுத்த மாதம், எக்ஸாம் கோயர்ஸ்க்கு அடுத்த மாதம் பிராத்மிக் எக்ஸாம் ஆகஸ்ட் 21 அன்றைக்கி வருது. அதனால் நல்லா படிங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கூடவே இந்த லெசன்ஸையும் படிச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பை.